ஸோ நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய ரூமர்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஒன் ஆஃப் த ரொம்ப ஃபேவரேட்டான ரூமர்னால், இந்த பபிள் கம்மை வந்து சாப்பிடும்போது மெல்லும்போது முழுங்கிட்டோம் அப்படின்னா செத்து போயிடுவோம், பயங்கர பிரச்சனை ஆகிடும் வயிற்றுக்குள்ளே அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இதை கேள்விப்பட்டு நம்மளே பயந்துருப்போம் நிறைய டைமு. உண்மையிலே இது உண்மையாக, அதாவது பபிள் கம்மை வாயில் போட்டு மெல்லும்போது முழுங்கிட்டோம்னா பெரிய பிரச்சனை வருமா, இதை பற்றியும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முதல்ல இந்த பபிள் கம் சீவிங் கம் இருக்கு இல்லையா, இதை முதல்ல எதுக்கு வாயில் போட்டு மெல்ல ஆரம்பித்தாங்க, எந்த காரணத்துக்காக மெல்ல ஆரம்பித்தாங்க, இதை பற்றியும் பார்க்க போகிறோம். இது ஹாட் ஸ்பாட். என் பேர் ராஜேஷ். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம வாயில் போட்டு மெல்ற இந்த சீவிங்கம் பபிள் கம் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்திருக்கும், அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி பழைய காலங்கள்லாம் இந்த ஒரு சீவிங்கம் இருந்துச்சா இல்லையான்றதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து சீவிங்கம் பபிள் கம்லாம் பார்க்குறோம், கலர் கலராக இருக்குது, நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது. பட் இந்த கான்செப்ட் வாயில் போட்டு மெல்லிட்டு துப்புற இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா, பிரிட்ஜ் பார்க், அதாவது பிரிட்ஜின்ற ட்ரீலேருந்து வரக்கூடிய ஒரு பட்டையை தான் வாயில் போட்டு மெல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப பழைய காலத்தில் உள்ளவங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த சிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீ இருக்குது, அதுலேருந்து வரக்கூடிய ஒரு நேச்சுரல் கம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து மெல்ல ஆரம்பித்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏன்ஷியன் மாயாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து இதை தான் வந்து வாயில் போட்டு மின்னுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1850 இந்த பபிள் கம் வந்து நம்ம வந்து தயாரிக்கலாம், அந்த நேச்சுரல் கம்மோட கொஞ்சம் ரெசின்ஸு ஃபேட்ஸு இதுக்கேற்ற மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் மாற்றி நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சீவிங் கம்மை வந்து உலகத்துக்குள்ளே கொண்டு வராங்க 1850. அதுக்கப்புறம் ஒரு 30-40 வருஷத்தில் அந்த பிஸ்னஸ் பீக் ஆயிடுச்சு. பபுள் கம்மை, அதாவது சீவிங் கம்மை வாயில் போட்டு மெல்லாதவங்க யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போனாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த சீவிங் கம்மை வாயில் போட்டு மெல்லிங்க அப்படின்னா இந்த சுவாச புத்துணர்வு இது நல்லாயிருக்கும், அப்புறம் வந்து டீத்து வந்து ரொம்ப ஒயிட் ஆயிரும், அதாவது க்ளீன் ஆயிரும், இந்த மாதிரிலாம் சொல்லி தான் மக்கள்கிட்ட வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி சீவிங்கம் பபுள் கம் நிறைய ஃப்ளேவர்ஸில் நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. ஸோ இப்போது அந்த சீவிங்கம் உலகம் ஃபுல்லாக பரவிருக்கு. இப்படி உலகம் ஃபுல்லாக பரவுன அந்த சீவிங்கம்மை வச்சு நிறைய சாதனைகள்லாம் பண்ணுறாங்க. இதில் என்னடா சாதனைன்னு கேட்பீங்க இல்லையா, நம்ம எல்லாருமே அந்த சீவிங்கம் வாயில் போட்டு மென்றுருப்போம். நல்லா மென்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை பிடிச்சபடியே இழுத்தோம்னா இது வரைக்கும் வரும் இல்லையா பபுள் கம்மு. இந்த கம்மு எவ்வளோ இன்ச் இழுத்துருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 564 இன்ச் இழுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய சாதனை. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே பபுள் கம் சாப்பிடும் போது பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்று பிடிச்சி இப்படி வாயில் வச்சுட்டு இழுப்போம், அது ஒன்று. இன்னொன்று முட்டை விடுவோம் இல்லையா, இப்படி நாக்கு இப்படி கொண்டு வந்து முட்டை விடுவோம். இதை வந்து எல்லாருமே பண்ணுவோம். இதையே வந்து ஒரு சாதனையாக பண்ணால் எப்படி இருக்கும், பண்ணியிருக்காங்க எங்கே அப்படின்னா, ஸ்பெயினில் 2014 செப்டம்பர் 27 ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் சேர்ந்துன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 பேருக்கு மேலே, கரெக்டாக சொல்லணுன்னா 737 பேர் ஒன்றா ஒரு இடத்துல கூடி 700 தடவை அவங்க வாயில் போட்ட அந்த ஒரே பபுள் கம்பில் முட்டை விட்டே இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பபுள் கம் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பரவிடுச்சு. இது வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டும் கூட, இவ்வளோ பேர் ஒன்றா சேர்ந்து 700 தடவை வந்து அந்த பபுள் கம்பில் முட்டை விட்டுருக்காங்க அப்படின்றது. ஓகே, இப்போ வந்து பபுள் கம் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி மேனுஃபேக்சர் ஆகி ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக பரவச்சு எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ மேட்ருக்கு வருவோம். சப்போஸ் வாயில் போட்டு மென்னுட்டுருக்கிற அந்த பபுள் கம்மை நம்ம முழுங்கிட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை வருமா? ஆக்சுவலாக பபுள் கம்ன்றது என்ன அப்படின்னா, சீவிங் கம் பபுள் கம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த கம்மில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு சீவிங் கம்மை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா, நிறைய கலர்ஸில் இருக்கும், அது அந்த ஃப்ளேவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்கும். ஸோ கலர்ஸில் இருக்கும், நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும், மெல்ல மெல்ல ஸ்வீட்டாகவே இருக்கும் இல்லையா, ஸ்வீட்னஸ் இருக்கும். அப்புறம் அந்த சீவிங் கம்மோட தன்மை, அந்த இழுத்தாக வந்துட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கம் தன்மையும் அது இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பபுள் கம்மு. அதில் எல்லாமே எவ்வளோ பர்சன்ட் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்வீட்னஸ், ஏன்னா பபுள் கம்மில் முக்கியமான விஷயம் ஸ்வீட்னஸ் தான், அது இருக்கிறதுனால தான் மென்னுக்கிட்டே இருக்கும். ஸ்வீட்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு பபுள் கம்மில் 68% ஸ்வீட்னஸ் மட்டுமே இருக்கும். அதுக்கடுத்து ஒரு 24% அந்த கம் பேஸ், அந்த கம் மாதிரி இருக்கும் இல்லையா, எழுத்தாக வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த தன்மை வந்து ஒரு 24% இருக்கும். அது போக மிச்சம் இருக்கிறது தான் அந்த ஃப்ளேவர்ஸு கலரும், கலர் வந்து ஒரு 6% இருக்கும், ஃப்ளேவர்ஸ் வந்து ஒரு 2% ஃப்ளேவர் இருக்கும். இந்த ஒரு ரேஷியோவில் தான் ஒரு பபுள் கம் இருக்கும் பொதுவாக. ஸோ இப்போ அந்த பபுள் கம்மை நீங்கள் முழுங்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பொதுவாக நம்ம வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறமா இந்த செரிமானம் ஆகும் இல்லையா, அந்த செரிமானத்தை வந்து யார் பார்த்துக்கோம்னா, நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதுதான் பார்த்துக்கும். ஸோ இங்கேயும் நம்மளை காப்பாற்றுறது நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான். உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளோட லிவர் என்ன பண்ணும் அப்படின்னா,
அந்த பபுள்கம்ல இருக்கிற இந்த கலர்ஸ் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ஃப்ளேவர்ஸ் இருக்கும், அதனால வந்து கலர் இருக்கும். அந்த கலர்னால நம்ம வயிற்றுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு கலர் அப்படின்னா ரெசின்ஸ் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம உடம்புக்கு எந்த அலர்ஜியும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதுலேருந்து நம்ம வயிற்றை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். பொதுவாக நம்ம வயிற்றுக்குள்ளே போன உடனே சீக்கிரமாக செரிமானமாகக்கூடிய உணவுகள் தான் நம்ம சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்ற சோறாக இருக்கட்டும், லைக் டிஃபனாக இருக்கட்டும், எல்லாமே சாப்பிட்றோம். பட் இந்த மாதிரி விஷயம் உள்ளே போகும்போது அது செரிமானமாக லேட் ஆகும். ஏன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், பபுள்கமோட தன்மை நமக்கு தெரியும், இப்படி ரொம்ப வலு வலுன்னு இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து சீக்கிரமாக செரிமானம் பண்ண முடியாது. ஸோ பபுள்கமை சாப்பிட்டா நம்ம சாவலாம் மாட்டோம், செரிமானமாக லேட் ஆகும், அவ்வளோதான். இந்த ஸ்டொமக் வந்து அந்த ஸ்டிக்கி தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி செரிமானம் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணும். ஸோ அப்போது நம்ம வயிற்றுக்குள்ளே ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வந்து உண்டாக்கி அந்த ஆசிட் மூலமாக இந்த பபுள்கமை எந்த பிரச்சனையும் இல்லாதபடி செரிமானம் பண்ணிடும். ஸோ செரிமானம் பண்ணதுக்கப்புறமா நம்ம காலையில் வேஸ்ட் நம்ம காலைக்கிடன் பண்ணும்போது இது நீட்டாக வெளியே வந்துடும். ஸோ பபுள்கமை முடியட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகே, எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் பபுள்கமை சாப்பிட்றதுனால ஏதாவது யூஸ் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு யூஸுமே கிடையாது. வாயில் போட்டு மின்னிட்டே நான் இருக்கலாமே தவிர அதனால 1% நியூட்ரிஷன் கூட நம்ம உடம்புக்கு கிடைக்காது. அது பபுள்கமை சாப்பிட்டா நமக்கு ஏதாவது சக்தி வருமானா, அதுவும் வராது. பபுள்கம் அப்படின்றது வாயில் போட்டு மெல்றதுக்கு, அதனால தான் அந்த பேரே சீவிங் கம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாயில் போட்டு நல்லா மின்னிட்டு துப்பிடலாம், அதனால பெரிய எந்த ஒரு யூஸுமே கிடையாது. பட் அதனால பாதிப்புகள் இருக்குது. எதுக்கு அப்படின்னா பல்லுக்கு, நம்ம வாயில் தசைகள், இதுக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது. அதை வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது கான்செப்ட் இல்லை டாபிக் உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா அது என்ன டாபிக் அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அதை பற்றி நம்ம பேசலாம். இல்லை இப்போ நான் பேசும்போது தப்பாக பேசிட்டேன் அப்படின்னா அது என்ன தப்புன்றதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. சோஷியல் மீடியா நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.